இல்லைன்னா வேலைக்கான வாய்ப்பு அடிப்படை தகுதியே இல்லாம போகும். ஒரு ராணுவ வீரருக்குன்னு தலைமுடி எப்படி இருக்கும் தெரியும், அவர் எப்படி உடை உணர்த்தணும் தெரியணும். ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் உண்மையாக காவல்துறையில இருக்கக்கூடியதுன்னா நடிகர்கள் காவல்துறைக்கு போற மாதிரி நடிக்கிறத நான் சொல்லவே இல்லை. உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த நடையுடை பாவனையில தெரியும், அந்த மிடுக்க பார்த்தா தெரியும். ஒரு மருத்துவர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஒரு பொறியியல் வல்லுநர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு. இது எல்லாமே திட்டவட்டமாக அமைக்கப்பட்டது. இடத்திற்கு ஏற்றது போல, சூழலுக்கு ஏற்றது போல பார்ப்பவர்கள் மனதில் நம்பிக்கை வருவது மாதிரி உன் உடைய மாத்திக்கும். எவ்ரி டே திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் என்ஜினியர் அண்ட் நாட் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட். காலில் போட்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஷூ ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும், அந்த ட்ரௌசர்ஸ் ஆகட்டும், அந்த ஷர்ட் ஆகட்டும், அவனுடைய மிடுக்கான நடை ஆகட்டும், பார்க்குறவங்க சொல்லணும், 4 வருஷம் கழித்து இந்த குழந்தை போய் உட்காரக்கூடிய இடமே கம்பெனியில் மிகப்பெரிய பதவியாக இருக்கும். கனவு காண்ற நபர் மாதிரி இனி வராதிங்க, நீங்களே கனவாக வரணும். உங்களை பார்க்கும்போதே தெரியணும். ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா, உன்னுடைய பெரிதாக எடுத்துக்கோ, மேக் இட் பிக், ஆஸ்க் ஃபார் சம்திங் வெரி பிக். பாரதிட்ட சொன்னீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள், இன்னும் பெரிது கொடு, இன்னும் பெரிது கொடு. எதை கொடு? பணத்தை இல்லை, நான் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடு, என்னை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தோற்றத்தை கண்டிப்பாக அதற்கு பொருத்தமாக செய்யணும். மற்றவர்களுடைய கவனம் சிதறுவது போல ஆடை உடுத்தி கொண்டு வரக்கூடாது என்று பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நினைக்கணும். உங்களை பார்த்தாலே அது தெரியணும். மிடுக்க நாளைக்கு ஏறி வரும்போது இந்த யூ ஆர் விஎஸ்பிஎன் அப்படிங்கிற பிராண்ட் குத்தி இருக்கு. பிராண்டுனா என்னன்னு தெரியுமா? மிக மிக பெரிய பண்ணைகள் உண்டு அமெரிக்காவில். அந்த பண்ணையில குதிரைகள் இருக்கலாம், மாடுகள் இருக்கலாம். அந்த அந்த பண்ணைகளை வைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த விலங்கு எங்காவது போனா கூட இது எங்கள் பண்ணையின் விலங்குன்னு தெரியறதுக்காக இரும்பால ஒரு முத்திரையை பதிச்சு அதை நெருப்புல காய்ச்சி அதனுடைய தோல்ல வைப்பாங்க. அது வட்டமாக ஒரு எண்ணாக இருக்கலாம், இனிஷியலாக இருக்கலாம். அது அந்த விலங்கு எங்க போனாலும் ஓ இந்த பண்ணையுடையதா அப்படின்னு. அதுல இருந்துதான் இந்த பிராண்ட், பிராண்டுங்கிற வார்த்தை வந்தது. நீங்க ஜீன்ஸ் வாங்கணும்னா பிராண்டட் ஐட்டமா வாங்கணும், கடைனா பிராண்டடா வாங்கணும், குக்கர்னா பிராண்டடா வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வருடங்கள் உழைத்து 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 நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு முத்திரை. அப்ப யூ ஆர் விஎஸ்பிஎன் அப்படின்னு ஒரு முத்திரையோட 4 வருடம் கழிச்சு வெளியில நடை உடை பாவனை பேச்சு செயல் அத்தனையும் பார்த்த அடுத்த நிமிஷம் இருக்கக்கூடிய கம்பெனி ஆள் சொல்லணும் என்ன அப்படின்னா, அது விஎஸ்பி ப்ராடக்ட்ப்பா, வேற எப்படியும் இருக்காது. மற்ற ப்ராடக்ட் வேணா கீழே போகலாம் மேலே வரலாம், அதை பத்தி இல்லை. விஎஸ்பிலேருந்து குழந்தைங்க எடுத்தீங்களா, கண்ணை மூடிட்டு பொறுப்பை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போகலாம். அவங்களுக்கு சூப்பர்விஷனே வேண்டாம், விஷனோட வந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு சூப்பர்விஷன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா இந்த 8 செமஸ்டரும் மறுபடியும் 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 செதுக்கி 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 கொண்டு போகணும். தாய் தகப்பனுக்காக நாம நேரம் செலவழிக்கணும்னு புரிஞ்சு இது உள்வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு இதை உள்வாங்கிக்கோங்க. இதோடையே சேர்த்துதான் இன்னொன்னு சொன்னேன், பெற்றோர்கிட்ட சொன்னேன் இல்லையா, நீங்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. அன்பு குறைவாக இல்லை, அன்பு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அடக்கி வாசிக்கணும். அன்பு அதிகமாக இருக்கும், ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு நிற்க முடியல, அதுக்கு இது பிடிக்குமே, ஒரு வீட்டில் ஏதாவது பண்ணி அதை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது ஹாஸ்டல் இருக்கிற குழந்தை என்ன சாப்பிடணும், நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு குழந்தைக்கு சமைக்கிற நீங்களே 1000 தடவை அதை வாயில போட்டு ஒத்திக்க பார்க்கும்போது 1000 குழந்தைகளுக்கு சமைக்கிறவங்க தெய்வத்துக்கு வைக்கிற பிரசாதம் மாதிரி பார்த்து பார்த்து தான் சமைப்பாங்க. ஆண்டவனுக்கு கோவிலில் வைக்கிற பிரசாதமும் ஒன்றுதான், ஹாஸ்டலில் சமைக்கிற சாப்பாடும் ஒன்றுதான். என்ன தேவையோ என்ன ஆரோக்கியமோ அதை பொறுத்து தான் இருக்கும். எப்பவாவது உங்களுடைய குழந்தைகள் ஒரு இது சிவில் சர்வீஸுக்கு போறாங்க அப்படின்னு பாருங்க, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எல்லாம் பிஇ முடிச்சுட்டு தாராளமா போகக்கூடியது. அப்படி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸுக்கு ட்ரைனிங்க்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உணவே மாறும். பிரிலிம்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு உணவு வேற மாதிரி கொடுப்பாங்க. என்ன காரணம்? எந்தெந்த குழந்தைக்கு எப்படி இப்படி வளரணுமோ அது தேனீக்களுக்கு தெரியும். ராணி தேனி ஆகணும் அப்படின்னா அதற்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன? வேலைக்காரர்களாக இருக்கணும்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன? இல்லை ஆண் தேனீக்களாக இருக்கணும்னா அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன? எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னன்னைக்கு கொடுக்கணும், இயற்கை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அன்பு கண்ணை மறைக்க நடந்து போவது நாம மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் 3 வயசுலயே விட்டுட்டாங்க தாயும் தகப்பனும். 3 வயசுல அந்த பையனை விட்டாச்சு. 3 வயசுலேருந்து அந்த பையன் அங்கதான் படிச்சுட்டு இருக்கா. இப்ப உங்க குழந்தைங்க வயசாயிடுச்சு, அவனுக்கு 17-18 வயசு ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஆசிரியரோட தான், ஆசிரியர் ஆசிரியருடைய மனைவியோட மற்ற குழந்தைகளோட ஆசிரியரோட குழந்தைகளோட அந்த ஆசிரமத்திலே தான் தங்கி படிச்சுட்டு இருக்கான்.
ஒரு நாளும் அவன் எதற்கும் குற்றம் சொன்னது கிடையாது. ஒரு நாளும் அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பெற்றோர் வந்து பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒரு 17-18 வயசாச்சு, ஒரு மதிய நேரம் எப்பொழுதும் போல வகுப்புக்கு வந்து உட்கார்றான். வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய ஆசிரியரான ஒரு முதிர்ந்த ஞானி அவர்கிட்ட எழுந்திருச்சு. அவன் சொல்றான், என்னன்னு தெரியல, இன்று மதிய உணவு ரொம்ப கசப்பா இருந்தது அப்படின்னு சொல்றான். சொன்ன அடுத்த நிமிடம் அவர் சொல்றாரு, உன்னுடைய கல்வி முடிஞ்சது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு கிளம்பிடலாம், நீ கல்வி முடிஞ்சது. குழந்தை நிஜமாவே பதறி போயிடுறான். ஐயோ என்ன ஆச்சு, எதற்காக, எப்படி இப்படி சொல்றீங்க, நான் ஒண்ணும் தப்பா சொல்லி, நீங்க மதிய உணவு கசப்பா இருந்ததுன்னு சொன்னேன் அவ்வளவுதானே. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, நீ வந்து 3 வயதுல சேர்ந்ததுல இருந்து இன்றைய தேதி வரை உன்னுடைய உணவில் முழுவதும், உணவில் சமைக்கப்படுவதற்காக உபயோகிக்கக்கூடிய எண்ணெய் வேறு எதுவும் கிடையாது, விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், உன் வயருக்கும் நல்லது அப்படின்னு. ஆனா இது நாள் வரை வாயில உனக்கு கசப்பு தெரிஞ்சதில்ல, என்னைக்கு நாக்கு சுவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுது கல்வி வருவதற்கான பாதை தடைபட்டு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக எல்லாருக்கும் விளக்கெண்ணில் சமைச்சு போடுங்க நான் சொல்லல. நான் சொல்றது என்ன அப்படின்னா, எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது முன்னால வரும். அப்ப முன்னால வாங்க, முன்னால வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சேர்மன் சார் சொன்னார் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. நம்ம சாதனையாளராக வரணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நபர் எழுந்திருச்சு பதிலும் சொன்னீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காலத்துல 2 பேர் முன்னால வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு குதிரை வண்டிக்காரரு, குதிரை வண்டியில ஏறினீங்கன்னா பின்பாரமா இருக்கு, கொஞ்சம் முன்பாரம் வேணும், முன்னால வாங்க முன்னால வாங்க. இப்ப குதிரை வண்டியும் இல்லை, குதிரையும் இல்லை, அப்படி கூப்பிடவும் ஆள் இல்ல. மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு ஆசிரியர் மட்டும்தான், முன்னால வாங்க முன்னால வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா. இப்போ புரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்க எங்க இருந்தாலும் ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க, அதுல நீங்க எந்த விதமான கைக்குள்ளையும் வர வேண்டியதுல. போன காரியத்தை புரிஞ்சுக்கோ, படி, என்ன உன்னுடைய நட்பு வட்டம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அடுத்தது மறுபடியும் குழந்தைங்கிட்ட சொல்றேன், இந்த நட்பு வட்டத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நான் வந்துட்டே இருக்கேன் ஆசிரியராக இருக்கிறதுனால. தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள போறதுக்கு இதுதான் வயசு. இந்த 4 வருடத்தை கால ஊறி தப்பிச்சிட்டீங்க. தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதல் வருடம் எல்லாம் ஹாஸ்டல்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வரும். அது உங்க சேர்மனுக்கும் தெரியும், உங்க பிரின்சிபலுக்கும் தெரியும். அந்த 1 வருட காலம் தாக்கு பிடிக்கும் குழந்தைங்க. பெற்றோர் யோசிச்சு பாருங்க, பெண் குழந்தைங்க வெளியில ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களால சம்மதிக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதேதான் ஆண் குழந்தைகளுக்கும். 18 வயசாச்சு அப்படின்னா கைய விரிச்சவன பறந்து போயிடணும்னா கண்டிப்பா கிடையாது. 18 வயது அப்படிங்கிறது ஆணானாலும் பெண்ணானாலும், பெண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பு வேண்டுமோ அதே அளவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆணுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும். செகண்ட் இயர் வந்த உடனே, தேர்ட் இயர் வந்த உடனே, ஃபோர்த் இயர் வந்த உடனே சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்? பெற்றோர் பல நேரம் ஆமான்னு புரிஞ்சுக்குவீங்க, எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், வெளியில போகணும், ஜெராக்ஸுக்கு போகணும், லைப்ரரிக்கு போகணும், உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து கோர்த்து கதை சொல்லும் பொழுது ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு உடனே அம்மா சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் பண்ணணுமா, அதுக்கு ஹாஸ்டல்ல இருந்தா விட மாட்டாங்களாம், யார் சொன்னாங்க, எல்லா வசதியும் கல்லூரிக்குள்ளேயே இருக்கும் பொழுது வெளியில போக வேண்டிய தேவையே இல்லை. தியேட்டர் கல்லூரிக்குள்ள கிடையாது, காஃபி ஷாப் கல்லூரிக்குள்ள கிடையாது, கேன்டீன் இருக்கும், காஃபி ஷாப் கண்டிப்பா கிடையாது, ஒரு பீட்சா கார்னர் அப்படின்னு சொல்றது கிடையாது. வேண்டாத பழக்கங்கள்னு ஊர்ல கொட்டி வச்சிருக்கிற எந்த குப்பையும் கல்லூரி வளாகத்திற்குள்ள வராது. ஆனா குப்பை தான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க தனியா ரூம் எடுத்து தங்கிக்கிறோம். தனியா ரூம் எடுத்து தங்கறதுன்னா தனியா தங்க மாட்டோம் இல்லையா, எங்கெங்கயோ படிக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களும் நம்ம கூட வந்து சேருவாங்க. அந்த நேரத்துல நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய பேராசிரியர், அந்த பேராசிரியர் அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலிருந்து பணி நிறைவும் பெற்றுட்டாரு. ஆனா அவர் இருக்கும் போதே வந்து அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த பேராசிரியர் அந்த கல்லூரியில இல்ல, அவர் பணி நிறைவு பெற்றுட்டாரு. இந்த குழந்தைக்கும் அந்த கல்லூரியில இடம் கிடைக்கல, அவன் வேற ஏதோ ஒரு கல்லூரியில கிராமத்துல இருந்து வந்து சேர்ந்த ஒரு குட்டி பையன் வந்து சேர்ந்தாச்சு. இவரை பாக்குறதுக்காக 2வது நாளே ஓடி வரான், வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட சொல்லணும், நீங்க அந்த கல்லூரியில பணிபுரியும் போது நான் உங்ககிட்ட படிக்கணும்னு நினைச்சேன், உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், உங்க மாணவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால முடியல, எனக்கு ஒரு வேறொரு கல்லூரியில தான் இடம் கிடைச்சிருக்கு, ஆனா ஒரே ஒரு உதவி நீங்க எனக்கு பண்ணணும், என்ன அப்படின்னா, நான் வேர் விடுற வரைக்கும், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போகலாமா, ஒத்துக்குவீங்களா, என்னுடைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்கலாமா. அவர் சொல்றாரு, இதை விட பெரிய சந்தோஷம், ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருக்கு என்ன கிடைக்கும், குழந்தை வந்து நீயே கேட்கிற, நாங்களா கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்ற குழந்தைங்க அத்தனை இருக்கும்போது நீயே வந்து கேட்கிற, மாலை 6 to 7 வரை உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன், நீயா பார்த்து, இல்ல சார் இன்னைக்கு என்ன வர முடியாதுன்னு முன்னாலே சொன்னா மட்டும்தான் நான் வெளியில போவேன். அதற்கப்புறம் வர இவருக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் அந்த குழந்தை படிக்கிறான். 1 மாதமாச்சு, 2 மாதமாச்சு, 3 மாதம், 4வது மாதமும் ஆயிடுச்சு. 6வது மாதம் வரும்பொழுது இவனுடைய வருகை கொஞ்சம் குறையுது, வந்து உட்கார்ந்தாலும் ஒரு மாதிரி கவனம் இல்லாத மாதிரி பரபரப்பாகவே இருக்கான். ஆசிரியர்களுக்கு இது உடனடியாக தெரியும்,
உடல் மொழி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அம்மாக்களுக்கு புரியற மாதிரி அப்பாக்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அம்மாக்களுக்கு புரியும், ஆசிரியர்களுக்கும் உடனடியா புரிஞ்சிடும். வந்து உட்காந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நெளிஞ்சாலே எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவோம். ஏன்னா உங்க கண்ணை பார்த்த அடுத்த நிமிடம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்களாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். இப்படியே பார்த்துட்டு இருந்தா கவனிச்சதா அர்த்தம் கிடையாது. இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னால் இருக்கிற ஸ்கிரீனை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற மரத்தை தாண்டியும் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து பார்த்து போன ஜென்மம் வரைக்கும் போயிடும். சில குழந்தைங்க அப்படியே போய் போன பிறவியில் எங்கே இருந்தேன், யாராக இருந்தேன் நினைக்கிற குழந்தைங்க கூட உண்டு. இப்ப இந்த கண்ணை பார்த்தவொடனே அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் குழந்தை ஒவ்வொரு நாளும் வரது குறைந்து வாரத்துக்கு ஒரு உதறையா வரா, அப்புறம் வரதை நிறுத்தியாச்சு. இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. பெற்றோர் கூட தேடி போக மாட்டாங்க, ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆட்களை விட்டு அனுப்பிடுவாங்க, எங்க காணோம் ஏன் வரல அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க. இவருக்கு அவனை பத்தி வேற எதுவும் தகவலும் தெரியாது. அவனுக்கு சொல்றதுலயேதான் இவருக்கு பெரிய மும்முரமா இருந்தாரே தவிர அவனை பற்றி கேட்கறதுல இவருக்கு கவலையே படல. ஒரு ஐந்தாறு பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. இப்படி என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தை அவன் எங்க இருக்கான், என்ன ஏது, இப்ப கல்லூரி விடுதியில தானே இருக்கான் எல்லாம் கேட்கிறாரு. இல்ல இல்ல, அவன் கல்லூரி விடுதியில இல்ல, இப்ப தனியாக அறை எடுத்துட்டு யாரோடய தங்கியிருக்கான். அப்போ அவர் நினைக்கிற, ஐயோ சரி ஆகலையே, அதற்கு ஆகலையே இன்னும். ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றோம், எம்இ பண்றோம், எம்ஏ பண்றோம், எம்எஸ்சி பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும். இருபதை தாண்டிட்டோம் அப்படின்னா எங்க வழுக்கும்னு தெரியும். அதற்கு முன்னாலே ஐயோ கையை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய விலாசம் எங்கன்னு தேடுறாரு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, பனியும் இறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஊருக்கு வெளியில ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு, வீட்டை தேடி போயிடுறாரு. வெளியில பார்த்தா நிறைய செருப்புகள் இருக்கு, இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கதவை தட்டுறாரு. தட்டும் போது எப்பொழுதும் இவரை சந்திக்கக்கூடிய அதே குழந்தை தான் வந்து கதவை திறக்கிறான். அதிர்ந்து போயிடுறான். சார் நீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆமாப்பா நகரு அப்படின்னு உள்ள வர்றாரு. உள்ள வந்து பார்த்தா இவருக்கு யாரு கூட எல்லாம் இந்த குழந்தை சேர்ந்துருவானோன்னு அச்சப்படுறாரோ அந்த குழந்தைகள்லாம் அங்க உட்காந்துருக்கு. பல கல்லூரிகள் பல இடங்கள்ல இருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ரூம் எடுத்து தங்குறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில வந்திருக்கு. தேவையில்லாத பழக்கங்களுக்கு அவங்க ஆட்படுத்தப்பட்டாச்சு அப்படிங்கறது அங்க கிழக்கு கிடக்கக்கூடிய பாட்டில்களையும் அதையும் பார்க்கும்போது இவருக்கு தெளிவா தெரியுது. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தானா தாண்டி போயிருப்பானே அப்படின்னு பார்த்தா அங்க அடுப்பு ஒரு பத்து விறக வச்சு ஒரு ஃபயர் ஒரு கேம்ப் ஃபயரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஏன்னா பயங்கரமான குளிர் வேற, அதுக்கிட்ட அப்படியே குளிர் காஞ்சிட்டு அப்படியே ஆடிட்டு பாடிட்டு இவரை பார்த்த உடனே மத்த குழந்தைங்களுக்கு ஒரு கிண்டலான ஒரு புன்னகை. பார்த்து பார்த்து பத்திரமா கோழி காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்போட இருக்கு. இவர் ஒன்னும் பேசுறதில்ல அந்த பையன்கிட்ட, என்னடா வந்துட்டேன்னு கேக்குறது இல்ல. நேர போறாரு. போனா அந்த விறகுகள் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுல இருந்து ஒன்னே ஒன்னு எடுக்கிறாரு. எடுத்து வெளியில கொஞ்ச நேரம் வைக்கிறாரு, அணைஞ்சு போயிடுது அது. மறுபடியும் கொண்டு வர்றாரு. பக்கத்துல வந்தோடனே கப்பன் பிடிச்சிருது. அதை வச்சுட்டு அவரு வரேன்பா அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடுறாரு. அடுத்த நாள் இந்த பையன் ஓடி வரான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அவர் கேட்கிறாரு, ஒன்றும் கேட்கல, ஏன் வரல, என்ன ஏது எதுவும் கேட்கல, வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், மன்னிச்சுக்கோங்க சார், நான் உங்க ஒண்ணுமே பேசலையே உங்ககிட்ட, நேற்று வந்தேன், இல்லை நீங்க பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன பண்ணேன் நானு, எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அடுப்புல இருந்து ஒரே ஒரு கொள்ளி எடுத்தீங்க, எடுத்து நகத்து வச்சிங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை அணைஞ்சு போச்சு, மறுபடியும் கொண்டு போனோம்னா அதை பிடிச்சிருச்சு. நான் என்னப்பா சொன்னேன் அதுல, எந்த வட்டத்துக்குள்ள இருக்கியோ அவங்களுடைய பண்பு மட்டும்தான் உனக்கு வரும் அப்படிங்கறத சொல்லாம நீங்க சொன்னீங்க. என் கூட இருந்த பொழுது என்னுடைய பண்புகள் எல்லாம் என்னால உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது. ஆனா தேவையில்லாத வட்டத்துக்குள்ள போய் நீ உட்கார்ந்த உடனே அவர்கள் எரியும் போது நீயும் எரியக்கூடிய தன்மையில இருப்ப. அதை விட்டு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உன்னுடைய பண்பு மறுபடியும் மாறிடும். இதை நீங்க சொல்லவே இல்லை சார், நீங்க இதை செஞ்சீங்க. குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கக்கூடிய இந்த சபையில நான் சொல்றேன், உள் வாங்கிக்கோ. மறுபடியும் மறுபடியும் தேதியை நான் சொல்லிட்டே இருப்பேன், 28/11/2022. இன்னைக்கு மனதுல நீ பொறிக்கக்கூடிய இந்த தேதி, நான்கு வருடம் கழித்து அப்பொழுதும் ஒரு நவம்பர் மாதம் வரும், அப்பவும் ஒரு 28ஆம் தேதி வரும். ஆனா நான்கு வருடங்கள் இடையில இந்த விரலெடுக்க வழியா வழிஞ்சு போயிருக்கும். 8 செமஸ்டர்ஸ் நீ முடிச்சிருப்ப. எத்தனை கையில உனக்கான ஆஃபர்ஸ் இருக்கு, எத்தனை பேர் சுயமாக தொழிலில் இறங்க வேண்டும் நினைக்கிறீங்க. இது அத்தனைக்கும் எந்த வட்டத்துக்குள் எரியக்கூடிய ஒரு நெருப்பு குச்சியாக நீ இருக்க விறகாக இருக்கங்கிறத பொறுத்து இருக்கு. உன்னுடைய ஆசிரியர்கள் பக்கத்திலையும் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயும் இருக்கும் பொழுது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அது எதையுமே இங்க பார்க்க முடியாது உங்களுக்கு. ஆனா தடுமாறுறதுக்கான வாய்ப்பு எங்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில போகணும். அடுத்தது, கல்லூரி உங்களுக்குன்னு ஒரு உடைக்கான நாகரிகம் கொடுத்துருக்கும். நான் அது உடை நாகரிகம்னே தான் சொல்றேன். திரைப்படங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய கல்லூரி மாணவர்களாக வரக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் 50 வயதாவது ஆன கதாநாயகர்கள் வகுப்புல வந்து உட்காந்து நாங்க மாணவர்கள் அப்படின்னு நடிக்கும் பொழுது பார்த்து நீங்க எல்லாம் மெய்சிலிருந்து போகலாம். ஆனா அவர்களுடைய ஆடை அலங்காரம் அல்ல
ஒரு என்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்டோடது. உங்க வயதுள்ள நபர்கள் அல்ல உங்களுக்கு வேலை தர போறாங்க, எங்களுடைய வயதுள்ள நபர்கள் உங்களுக்கு வேலை தர போறாங்க. அப்ப உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையை நம்பி என்னால் வேலை தர முடியும், இந்த குழந்தை தன் வேலையை செய்வார், அவருடைய உருவத்தை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, தன் ஆடையை பற்றி அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, தலைமுடியை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது, இந்த பெண் குழந்தையை நம்பி என்னால் வேலை தர முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் தரக்கூடிய உருவமாக உன்னை நீ வைத்துக் கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. தாய் தகப்பன் உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், ஏதோ காந்தத்தை இரும்ப வச்சு எடுக்கிற மாதிரி மண்ணில் காந்தத்தை தேய்ச்சிங்கன்னா இரும்பு அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள் எல்லாம் ஒட்டிக்கும், எல்லாம் இப்படி ஒட்டாது, எல்லாம் இப்படி குத்துட்டு நிற்கும். அந்த மாதிரி தலை இப்ப வெட்டுறதுன்னு குழந்தைங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி வெட்டிட்டு அப்படி வரும்பொழுது தாய் தகப்பனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த நிமிடம் கோபம் வரும், உங்களுக்கு ஃபேஷன் தெரியாது, உங்களுக்கு அது தெரியாது இது தெரியாது. ஆனா ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரும்பொழுது அந்த பென்சில் ஜீன் மாதிரியோ பக்கம் பக்கமா கிழிஞ்ச ஜீன்ஸ் மாதிரியோ எங்கேயோ சட்டை பட்டன்கள் ஏறுக்குமாறாக இருந்து தலைவு முடி ஒரு மாதிரி இருந்து இப்படிப்பட்ட தோற்றத்தில் தான் வருவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த தோற்றத்தோடு எனது அலுவலகத்திற்குள் நீங்கள் வரவேண்டாம் என்று நினைக்கக்கூடியதுதான் கம்பெனி. எந்த கம்பெனியாக இருந்தாலும் இடத்திற்கு ஏற்றது போல் ஆடை இருக்க வேண்டியது நாகரிகத்தின் அடிப்படை. எந்த இடத்துக்கு எப்படி உடுத்திட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திரும்பி பெற்றோர்களை பாருங்க, உங்களை கொண்டு வந்து கல்லூரியில சேர்க்க வரோம் அப்படின்னா அவர்கள் வீட்டுல இருக்கிற உடை எல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்க கூடியது. அவங்க வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட உடையோட வராங்க, இது என் தாய், இது என் தகப்பன், 18 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 18 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த முகத்தை பார்த்தா தெரியுது, அந்த கர்வத்தை பார்த்தா தெரியுது. இந்த முகத்துல இது இருந்தா மட்டும்தான் வேலைக்குள்ள போக முடியும், இல்லைன்னா வேலைக்கான வாய்ப்பு அடிப்படை தகுதியே இல்லாம போகும். ஒரு ராணுவ வீரருக்குன்னு தலைமுடி எப்படி இருக்கும் தெரியும், அவர் எப்படி உடை உணர்த்தணும் தெரியணும். ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் உண்மையாக காவல்துறையில இருக்கக்கூடியதுனா நடிகர்கள் காவல்துறைக்கு போற மாதிரி நடிக்கிறத நான் சொல்லவே இல்லை, உண்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடையுடை பாவனையில தெரியும், அந்த மிடுக்க பார்த்தா தெரியும். ஒரு மருத்துவர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஒரு பொறியியல் வல்லுநர்னா எப்படி இருக்கணும்னு இருக்கு. இது எல்லாமே திட்டவட்டமாக அமைக்கப்பட்டது. இடத்திற்கு ஏற்றது போல, சூழலுக்கு ஏற்றது போல பார்ப்பவர்கள் மனதில் நம்பிக்கை வருவது மாதிரி உன் உடைய மாத்திக்கும். எவ்ரி டே திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் என்ஜினியர் அண்ட் நாட் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட். காலில் போட்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஷூ ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும், அந்த ட்ரௌசர்ஸ் ஆகட்டும், அந்த ஷர்ட் ஆகட்டும், உன்னுடைய மிடுக்கான நடை ஆகட்டும், பார்க்குறவங்க சொல்லணும், 4 வருஷம் கழித்து இந்த குழந்தை போய் உட்காரக்கூடிய இடமே கம்பெனியில் மிகப்பெரிய பதவியாக இருக்கும். கனவு காண்ற நபர் மாதிரி இனி வராதிங்க, நீங்களே கனவாக வரணும், உங்களை பார்க்கும்போதே தெரியணும். ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா, உன்னுடைய பெரிதாக எடுத்துக்கோ, மேக் இட் பிக், ஆஸ்க் ஃபார் சம்திங் வெரி பிக். பாரதிட்ட சொன்னீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள், இன்னும் பெரிது கொடு, இன்னும் பெரிது கொடு. எதை கொடு? பணத்தை இல்லை, நான் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடு, என்னை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தோற்றத்தை கண்டிப்பாக அதற்கு பொருத்தமாக செய்யணும். மற்றவர்களுடைய கவனம் சிதறுவது போல ஆடை உடுத்தி கொண்டு வரக்கூடாது என்று பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நினைக்கணும். உங்களை பார்த்தாலே அது தெரியணும். மிடுக்கா நாளைக்கு ஏறி வரும்போது இந்த யூ ஆர் அ விஎஸ்பிஎன் அப்படிங்கிற பிராண்ட் குத்தி இருக்கு. பிராண்டுனா என்னன்னு தெரியுமா? மிக மிக பெரிய பண்ணைகள் உண்டு அமெரிக்காவில், அந்த பண்ணையில குதிரைகள் இருக்கலாம், மாடுகள் இருக்கலாம். அந்த அந்த பண்ணைகளை வைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த விலங்கு எங்காவது போனா கூட இது எங்கள் பண்ணையின் விலங்குன்னு தெரியறதுக்காக இரும்பால ஒரு முத்திரையை பதிச்சு அதை நெருப்புல காய்ச்சி அதனுடைய தோல்ல வைப்பாங்க. அது வட்டமாக ஒரு எண்ணாக இருக்கலாம், இனிஷியலாக இருக்கலாம். அது அந்த விலங்கு எங்க போனாலும் ஓ இந்த பண்ணையுடையதா அப்படின்னு அதுல இருந்துதான் இந்த பிராண்ட் பிராண்டுங்கிற வார்த்தை வந்தது. நீங்க ஜீன்ஸ் வாங்கணும்னா பிராண்டட் ஐட்டமா வாங்கணும், கடைனா பிராண்டடா வாங்கணும், குக்கர்னா பிராண்டடா வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வருடங்கள் உழைத்து 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 நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு முத்திரை. அப்ப யூ ஆர் அ விஎஸ்பிஎன் அப்படின்னு ஒரு முத்திரையோட 4 வருடம் கழிச்சு வெளியில போ அப்படின்னா நடை உடை பாவனை பேச்சு செயல் அத்தனையும் பார்த்த அடுத்த நிமிஷம் இருக்கக்கூடிய கம்பெனி ஆள் சொல்லணும், என்ன அப்படின்னா அது விஎஸ்பி ப்ராடக்ட்ப்பா, வேற எப்படியும் இருக்காது. மற்ற ப்ராடக்ட் வேணா கீழே போகலாம் மேலே வரலாம், அதை பத்தி இல்லை. விஎஸ்பிலேருந்து குழந்தைங்க எடுத்தீங்களா, கண்ணை மூடிட்டு பொறுப்பை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போகலாம். அவங்களுக்கு சூப்பர்விஷனே வேண்டாம், விஷனோட வந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு சூப்பர்விஷன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா இந்த 8 செமஸ்டரும் மறுபடியும் 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 செதுக்கி 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 கொண்டு போகணும். சரி, அடுத்ததுக்குள்ள வர, எந்த காரணம் கொண்டும் டு நாட் காம்ப்ரமைஸ் வித் யுவர் எஜுகேஷன். கல்வியோட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.
எவ்வளவு பாசிங் மினிமம்னு கேட்க கூடாது. நம்ம பாசிங் மினிமம்காக கொண்டு 50 வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ, கோல்டு மெடல் வாங்குற குழந்தைக்கும் அதுதான் காலேஜ் ஃபீ. காலேஜ் ஃபீல எந்த விதமானத்திலயும் உங்களுக்கு சலுகைகள் வராது. நல்ல குழந்தையாக இருந்தா ஸ்காலர்ஷிப்னு ஒரு சலுகை வரலாம். மற்றபடி தாய் தகப்பன் இந்த கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் கட்டக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா, கடின உழைப்புனால வந்தது, மிக கடினமான உழைப்புனால வந்தது. உங்க அம்மா அப்பாவு கிட்ட இந்தா வச்சுக்கன்னு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உழைச்சாலே அல்லாமல் அவர்களுக்கு உங்க குழந்தைங்களை உங்களை கொண்டு வந்து இந்த கல்லூரியில சேர்த்த முடியாது. பள்ளிக்கூடத்துல வரைக்கும் ஒரு 2 யூனிஃபார்மை போட்டுட்டு மேலுங்கீழும் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. கல்லூரிக்கு வந்த உடனே கலர் டிரெஸ்னா ரொம்ப அதிகமா போயிடும். கலர் ட்ரெஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி தள்ளுபடிக்கு அத்தனையும் வழிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வந்து போன தீபாவளிக்கு அவங்க கூட எடுத்தாங்களான்னு தெரியாது. அம்மா ஒரு புடவை எடுத்திருந்தாங்க, சட்டையை பொண்ணு தைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இல்லை காலேஜுக்கு போற, காலேஜில் ஃபங்க்ஷன் வரும், உனக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு. பெரும்பாலும் ஆண் குழந்தைங்க அப்பா சட்டையை போட்டால் ஒரு சரியா இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. பேண்ட் மட்டும் அவரோட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். இந்த வளர்ச்சி வந்தாச்சு அப்படின்னா பெற்றோருடைய இந்த கடுமையான உழைப்பு மனதுக்குள்ள வந்ததுன்னா டிஸ்டிங்ஷனை தவிர வேற எதுவும் தலைக்குள்ள இருக்கக்கூடாது. 75% மேல் மட்டும்தான் நான் வாங்குவேன். இதுல மேடம் நாங்கெல்லாம் ஒரு ரூரல் ஸ்கூல்ல இருந்து வரேன் மேம், கிராமத்துல இருந்து வரேன் மேம். ஏன் கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி தலைமுடி வெட்டுறது அப்படிங்கறது லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? எந்த சட்டை போடணும்னு லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? என்ன பேண்ட் லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரியும் தானே? கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் உலகத்தையே கொண்டு வந்து உள்ளங்கையில வச்சிருச்சு தானே? அப்போ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் தேடி தேடி எடுக்கலாம். உண்மையா தேட வேண்டியது என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய 1500 பேரோட நீங்க போட்டி போடல. 28ஆம் தேதி 11வது மாதம் 2022 இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோடையும் போட்டி போடுறீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள அத்தனை குழந்தைங்களோடையும் போட்டி போடுறீங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் கூட கவனமா பார்த்தீங்க அப்படின்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தினுடைய எல்லா கல்லூரிகளையும் 9 வயசு உள்ள குழந்தைங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்களோ அவங்களோட தான் உங்களுடைய போட்டி. அப்ப இந்த ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னு இருபுறமும் கூறாக இருக்கக்கூடிய ஆயுதம், நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க பிரின்சிபல் அதான் சொன்னாரு, ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஆண்ட்ராய்டு, கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் டெக்னாலஜி. இதை எப்படி பயன்படுத்தணுமோ, ஏன்னா இங்க இருக்கிற குழந்தை ஒருத்தங்க எழுந்து வந்து சொன்னாங்க ஏன் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதும் டெக்னாலஜிக்காக தான் அப்படிங்கறதுனால நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் என்னுடைய குழந்தை பெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது யாருக்கும் அது வேணும் தெரியுமா? சேர்மன் ஐயா சொன்னாரு எல்லாரும் ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க பயன்படுத்துறது எப்படின்னு தெரியணும். ஒரு டாக்டர் கையிலயும் கத்திரிக்கோல் இருக்கு, ஒரு டாக்டர் கையிலயும் கத்தி இருக்கு. அவர் பயன்படுத்துறது காரணங்கள் வேற, ஆனா ஒருத்தருடைய நகையை அபகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம். ஒரு உயிரை வாங்கணுங்கிற நபர் கையிலயும் அதே பொருட்கள் இருக்கலாம். அந்த பொ
ஆசைப்படணும்ல. அப்ப நீங்களும் ஆசைப்படணும் அப்படின்னா கையில இருக்கிற மொபைலை எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாருங்க. வந்து உட்காந்தாச்சு, எதற்காக வந்தீங்கன்னு ஆளுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆனா உங்ககிட்ட காண்பிக்கிறதுக்காகவே கையில நான் ஒரு சேஃப்டி பின்ன என்னுடைய வளையல்ல கோத்துட்டு வந்தேன். வந்து எதற்காக காமிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேளுங்க, இது பார்த்திருப்பீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற பின் ஊக்கு ஊக்கு அது பேரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்ததுன்னு தெரியுமா? கையில இருக்கிற மொபைல் வச்சு அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்தது? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா படவை ஒழுங்கா நிக்கிறதுக்கு, நம்ம போட்டுக்கக்கூடிய துப்பட்டா சரியா நிக்கிறதுக்கு எல்லாம் இந்த சேஃப்டி பின் கண்டிப்பா வேணும். செருப்பு பிஞ்சு போனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேஃப்டி பின் போட்டுட்டு இருந்தோம், இப்ப செருப்பு பிஞ்சு போனா பரவாயில்ல, எப்படியும் வீட்டுல 10 ஜோடி செருப்பு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துடுறாங்க, அவங்கவுங்க காலுக்கு வேணா சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இந்த சேஃப்டி பின் 1849 வருஷம் பிறந்திருக்கு. நான் எப்ப பேசிட்டு இருக்கேன், 28/11/2022 பேசிட்டு இருக்கேன். 1849 நம்ம தாத்தாவுக்கும் 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 முன்னால பிறந்தாச்சு. இந்த சேஃப்டி பின் இதை உருவாக்கின ஒரு நபர் ஒரு மெக்கானிக்.
இப்ப நம்ம என்ஜினியர்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு மெக்கானிக் அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்டர் ஹண்ட் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு $15 கடன் கொடுக்க வேண்டியிருந்தது. திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாம போனதுனால ஒரு 20 mm கம்பியை எடுத்து வளைத்து இதை ஒண்ண உருவாக்குனார். இது சாதாரண பின் இல்ல, சேஃப்டி பின் அப்படின்னு. எப்படி நாம ஒரு தலை, இரண்டு கை, இரண்டு கால்கள் அப்படின்னு மனித உடம்பு பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சாச்சோ, இனிமே 10 தலையோட 20 தலையோட 40 கையோட எல்லாம் பிறக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த சேஃப்டி பின்னும் உருவத்துல இனிமே வளர்ச்சி அடையாது. இட் ஹஸ் இவால்வ் டு தி ஆப்டிமம். இதற்கு மேல் இதனுடைய உருவம் வளர்ச்சி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், தங்கத்துல பண்ணலாம், பிளாட்டினத்துல பண்ணலாம், மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த கல்ல இதுல பதிக்கலாமே தவிர இதனுடைய உருவத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது. பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு பேட்ஜ் குத்திருப்பீங்க, அது பின்னால இருந்த மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும். ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்பர் பின்னால ஒட்டி இருப்பாங்க, அது உதிர்ந்து விழாம இருக்கிறதுக்கான மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும். என்ன, கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிங் இருக்கு இல்லையா, இந்த வட்டம், இது கோளாறாச்சுன்னா இந்த தலைக்குள்ள போய் இது மாட்டாது. ஒரே ஒரு தடவை எடுத்து பாருங்க, வினோதமான ஒரு உருவமாக இருக்கும் இது. இப்படி ஒரு உருவத்தை ஒரு மனிதர் உட்கார்ந்து எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருக்கணும். 1849 கண்டுபிடிச்சு அப்பவே பேட்டன்ட் வாங்கியாச்சு. இந்த ஒரு குட்டி பெண் எல்லா இடத்துலயும், இது இல்லாம வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு வேணா ஒரு 12 பெண் இருக்கக்கூடிய ஒரு கொத்து ₹4 கிடைக்கலாம், ₹5 கிடைக்கலாம், அதுலயும் மன ஒழுங்கா இல்லைன்னா நம்ம 8 நிமிஷம் என்ன சொல்வோம், பண்றது ஒழுங்கா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்போ இந்த ஒரு சேஃப்டி பின்ன உருவாக்குறதுக்கு அந்த நபர் எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருப்பாருன்னு பாருங்க. உங்க கையில இருக்கக்கூடிய இதே மொபைல் போன்ல நான் தேடி கண்டடைஞ்ச அந்த விஷயத்தான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்வோம் இல்லையா, விவிலியத்துல தேடுங்கள் கிடைக்கும் சொல்றோம்ல, எதை தேடணும்னு புரிஞ்சு தேடணும். நல்லதை மட்டுமே தேடினீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து நல்லது கொள்ளை கொள்ளையாக வந்து கொட்டும். அல்லதை தேடினீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம், 10வது தடவை அல்லதை தேடும் போது நீங்களே கரைஞ்சு காணாம போயிருப்பீங்க.